ஏடிஎம்க்கு வந்த எஸ்பிஐ வங்கி பணம். வழிமறித்த தேர்தல் பறக்கும் படை. சோதனையில் வெளிவந்த அதிர்ச்சி. வண்டியை உடனே சீஸ் பண்ணுங்க. அதிரடி காட்டிய தேர்தல் அதிகாரிகள். நாட்டின் 18வது மக்களவை தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறும் என கடந்த மார்ச் 16ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதை அடுத்து நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது. அதன்படி வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் விநியோகம் செய்வதை தடுக்கும் வகையில் தேர்தல் பறக்கும் படையினர் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பு மற்றும் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி தமிழ்நாடு எல்லை பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் காவல்துறையினர் உதவியுடன் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி திண்டிவனம் சாலை ஜிப்மர் எல்லை பகுதியில் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி யஷ்வந்தையா தலைமையில் தேர்தல் துறையின் பறக்கும் படையினரும் காவல்துறையினரும் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த ஏடிஎம்க்கு பணம் நிரப்பும் தனியார் வாகனத்தை அதிகாரிகள் வழி மறித்தனர். இதையடுத்து வண்டி எங்கே செல்கிறது, உள்ளே என்னெல்லாம் உள்ளது என அதிகாரிகள் கேள்விகளை கேட்டவாறே சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கேள்விகளுக்கு பதிலளித்த வண்டியின் ஊழியர்கள், எஸ்பிஐ வங்கி ஏடிஎம்களுக்கு பணத்தை நிரப்புவதற்காக செல்கிறோம், இது வழக்கமான நடைமுறை என்று பதிலளித்துள்ளனர். ஆனால் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளோ வாகனத்தை திறக்கும்படி கூறியுள்ளனர். ஊழியர் பூட்டியிருந்த வண்டியை திறக்க வண்டிக்குள் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகள் இருந்துள்ளது. அதனை பார்வையிட்ட தேர்தல் அதிகாரிகள் அதற்கான ஆவணங்களை கேட்டனர். ஆனால் அப்போது வங்கிகளுக்கு பணம் நிரப்பும் வண்டியில் வந்த ஊழியர்களிடம் சரியான ஆவணங்கள் இல்லாமல் இருந்துள்ளது. இதனால் வண்டியை அப்படியே புதுச்சேரி அரசின் கணக்கு மற்றும் கருவூலத்திற்கு அதிகாரிகள் கைப்பற்றி கொண்டு சென்றுள்ளனர். அங்கு வைத்து வண்டியை முழுவதும் சோதனை செய்த அதிகாரிகள் பணத்தை முழுவதும் ஆய்வு செய்தனர். அதில் வண்டியிலிருந்து அதிகாரிகள் முக்கிய ரசீது ஒன்றை கைப்பற்றியுள்ளனர். அந்த ரசீது மூலம் வண்டியிலிருந்த பணம் ஜனவரி 21ஆம் தேதி எடுத்தது என தெரிய வந்தது. இதையடுத்து ஜனவரி மாதம் எடுத்த பணத்தை இன்று வரை நிரப்பாமல் வாகனத்தில் வைத்து சுற்றுவது ஏன், ஊழியர்களிடம் தேர்தல் அதிகாரிகள் கேள்வி கேட்டனர். தொடர்ந்து சந்தேகமடைந்த அதிகாரிகள் வண்டியிலிருந்த பணத்தை முழுவதும் எண்ணி பார்த்தபோது அதில் 3.47 கோடி இருந்தது. ஆனால் ரசீதியில் அதிகமான பணம் எடுத்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்ததால் மற்ற பணம் எங்கே என ஊழியர்களிடம் கேள்வி கேட்டனர். அப்போது பேசிய ஊழியர்கள் 98 லட்சத்தை ஏடிஎம் இயந்திரங்களில் நிரப்பியதாகவும் 1 கோடி ரூபாய் வங்கி அலுவலகத்தில் உள்ளதாகவும் அதிகாரிகளுக்கு விளக்கம் கொடுத்துள்ளனர். இதனை அடுத்து சோதனை முடிவில் நேரம் கடந்து சென்றதால் பணத்தை பறிமுதல் செய்து கருவூலத்தில் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து நடந்த சம்பவம் குறித்து பேசிய தேர்தல் நடத்தும் அதிகாரி யஷ்வந்தையா, ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் மொத்தமாக 5 கோடிக்கு மேல் பண பரிமாற்றம் செய்ய இருந்த காரணத்தாலும் இரவு நேரம் என்பதாலும் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் கணக்கு கருவூலத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த வேலை நாள் வருமான வரித்துறை அதிகாரிகள் வங்கிக்கு உரிய சம்மன் அனுப்பி பணம் நிரப்பும் தனியார் நிறுவனத்துடன் விசாரணை நடத்தி ஆவணங்கள் இருந்தால் முறையான விசாரணைக்கு பிறகு பணத்தை ஒப்படைப்பார்கள் என தேர்தல் நடத்தும் அதிகாரி விளக்கம் கொடுத்தார். மக்களவை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி எல்லையில் தேர்தல் பறக்கும் படையினர் 3.50 கோடி வங்கியின் பணத்தை உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் பறிமுதல் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.